அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்துஹூ இந்த வீடியோட நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் உள்ள ஏசி டிஜே உடைய பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய மௌலவி யூனுஸ் தப்ரிஸ் அவர்களை வந்து இலங்கையில் உள்ள போலீஸால் பிடிச்சிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட இந்தியாவோட அஞ்சு நாள் ஆகுது இதுவரைக்கும் கிடைத்த தகவல் என்னன்னு சொல்லி சொன்னால் நாலு மாசத்துக்கு அவரை வந்து வெளியே அனுப்ப மாட்டோம் என்ற ஒரு தகவல் தான் சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக குற்றவாளி யாராக இருந்தாலும் இலங்கை நாட்டில் குற்றவாளி யாராக இருந்தாலும் அது வந்து ஜாதி ஜாதி தேவல்ல மதம் தேவல்ல நிறம் தேவையில்லை யாரு குற்றம் செய்தாலும் நிச்சயமாக அவர்கள் தண்டிக்கப்படவே வேண்டும் அதுல கருத்து இல்லை ஆனால் இதே யூனுஸ் தபிரீஸ வந்து குற்றவாளியாக காட்டி அவரை தண்டிச்சீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு எந்த எங்களுக்கு கோபம் வராது காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் குற்றம் செய்யாத ஒரு நபரை குற்றம் செய்ததாக அநியாயமாக நீங்க அவங்கள கொண்டு போயிட்டு அடைச்சி நாலு மாசம் அப்படின்னு சொல்லி நீ உள்ளுக்கு வைச்சுன்னு சொல்லி சொன்னால் இது வந்து அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு அநியாயம் இந்த அநியாயத்துக்கு வந்து யூனுஸ் உடைய அநியாயம் இழக்கப்பட்டவர் அவர் வந்து அல்லாஹ் இடம் கையேந்தி துவா கேட்டால் அல்லாஹ் சொல்றான் திரையின்றி அந்த துவாவை கபூல் பண்ணுவேன்னு சொல்லி சொல்றான் உதாரணமாக சொல்ல வந்தால் இந்த மாதிரி முஸ்லிம்களை முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை நாங்க பாக்குறோம் அதாவது இவர்கள் வந்து தீவிரவாதத்துக்கு ஒத்து போகக்கூடிய ஆள்கள்னு சொல்லி சும்மா பசாத கிளப்பி விடுறது எந்த விதமான ஆதாரமும் இல்லாம அதாவது அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜமாத் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து இத ஒரு நில இந்த ஒரு நிலைப்பாட்டை என்ன செய்றாங்கன்னா பழிவாங்குதலாக செய்யறாங்க ஒரு நாளும் இந்த மாதிரி வேலை செய்ய நிச்சயமாக ஒரு தீவிரவாதியாக யாராக இருந்தாலும் அவனை காட்டிக்கொடுங்க தீவிரவாதி மட்டும் இல்லை இல்லங்கே அரசாங்கத்துக்கு எதிராக யாரு என்ன செஞ்சாலும் அது நாட்டுக்கு ஆபத்தா இருந்தா காட்டிக் கொடுங்க அவன் எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்ல அவன் இந்த ஜாதியா இருந்தா பரவாயில்ல இந்த நிறமா இருந்தாலும் பரவாயில்ல அவனை காட்டி கொடுங்க அதே போல தீவிரவாதம் மட்டும் இல்லாம போதை பொருள்கள் கள்ளத்தனமான வேலை செய்யக்கூடியவர்கள் மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் அனைவர்களையும் காட்டிக் கொடுங்க பிரச்சனை இல்லை ஆனா இல்லாத பொல்லாப்பை காட்டி ஒரு மனுஷன சும்மா அநியாயமா இவன் ஒரு சொல்லி காட்டி அவனுக்கு ஒரு விசாரணையாக்கி கொடுக்கறது வந்து ஒரு பெரிய ஒரு அநியாயம் இந்த அநியாயத்துக்கு துணை போனவர்கள் அப்படியாக இருந்தால் அல்ல இடத்துல நிச்சயமாக நீங்க ஜவாப் பதில் சொல்லி ஆகணும் இது நீங்க செய்யக்கூடிய ஒரு பெரிய அநியாயம் நாளைக்கு அடிக்கிற நேரம் இது வந்து சுன்னி முஸ்லீம் இது வந்து சியா முஸ்லீம் இது வந்து பெரலவி இது வந்து தரீகா இது வந்து நக்ஷபந்தியான்னு சொல்லி அடிக்க மாட்டான் முஸ்லீம்னு சொல்லிதான் அடிப்பான் அதனால முஸ்லிங்கள் ஒன்று சேரணும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கும் போது முஸ்லீம்கள் முஸ்லீம்களை காட்டிக் கொடுத்து பொய்யாக காட்டிக் கொடுத்து மக்களை வானம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் யாராவது இந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவர்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் இலங்கை அரசாங்கம் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் அதாவது தீவிரவாதத்துக்கு யாரெல்லாம் துணை போகின்றார்களோ அவர்கள் ஜாதி மத வேதமின்றி அவர்களை உடனடியாக நீங்கள் அரசு பண்ணி உச்சகட்டம் உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாமோ கொடுத்து அவர்களை நீங்க தண்டிக்குமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்றேன்